இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னா TVS Apache RTR 164V Hero Xtreme 160R4V ரெண்டு பைக்கின கம்பரிசன் பார்க்க போறோம். லேட்டஸ்ட் வந்து ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R4V வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து TVS Apache RTR 164V இருக்குது. ஸோ ரெண்டு வண்டியுமே காமனா 160cc கிடைக்கல ஒரு என்ட்ரி லெவல் பைக்குன்னு சொல்லலாம். ஸோ நல்ல பாப்புலரான பைக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான ரேட் வந்து பார்க்கலாம், வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இதுக்கான ஆண்ட்ராய்டு பேஸ் வந்து லாஸ்ட் சொல்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபஸ்ட் இதோட ஸ்பெக்ஸ் கம்பேர் பண்ணிடலாம். ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R4V லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. இதுக்கான இன்ஜினோட பவர்னு பார்க்கும்போது 16.9 பவரையும் 14.6 நியூட்டன் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்பாச்சி எடுத்துக்கிட்டாங்க வந்து மோட்ஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பவர் டார்க் கொடுத்துருக்காங்க. அர்பன் மோடு, ரைட் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ மூணு ரைட் மோட்ஸ் வந்து TVS Apache RTR 164V வந்து கொடுத்துருக்காங்க. 15.6 ஒரு வேரியண்ட்லையும் 17.5 PS பவரையும் ஒரு வேரியண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. டார்க்கின் பேக் வந்து 14.7 அப்புறமா 14.1. ஸோ இதுக்கு தகுந்த வேரியன்ஸ் தகுந்த மாதிரி இதோட பவர் டார்க்கும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டைமே காமனா 4 வால்வ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் அண்ட் ஆயில் கூல் டெக்னாலஜி வந்து ஹீரோ எக்ஸ்ட்ரீம்ல கொடுத்துருக்காங்க. Apache RTR 160 உங்களுக்கு வந்து ஆயில் கூல் டெக்னாலஜி வருது. அப்புறமா சஸ்பென்ஷன் பேக் வந்து ஃப்ரெண்டில் வந்து USD 4 வந்து கொடுத்துருக்காங்க ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R. ஆனால் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ் தான் உங்களுக்கு வந்து Apache RTR வருது. ஸோ டெலஸ்கோபி விட USD 4க்கும் பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா ரியரில் சஸ்பென்ஷன் பேக் வந்து ரெண்டு டைமே காமனா மோனோ ஸ்டாக் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ட்வின் டிஸ்க் டீப் ஸ்டேரி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லைட் செட்டன் பேக் வந்து ஃபுல் லைட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமே காமனாக இருக்குது. ஹீரோ எக்ஸ்ட்ரீமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் பேக் வந்து அட்ராக்டிவான கலர் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்குது. விங்கர்ஸ்க்கான லைட்லாம் உங்களுக்கு வந்து அதுவும் எல்இடி தான் பண்ணிட்டுருக்காங்க. ஹெட்லைட் எல்இடி, டெய்லி எல்இடி, இண்டிகேட்டர் மட்டும் உங்களுக்கு எல்இடி தான். TVS Apache RTR-மே உங்களுக்கு வந்து எல்இடி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்சோல் பேக் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு டைமே காமனாக எல்சிடி கன்சோல் ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸ்ட்ரீமில் உங்களுக்கு வந்து எல்சிடி கன்சோல் வருது. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம், நல்ல கலரில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் TVS Apache RTR 160-ஐ விட எக்ஸ்ட்ரீமில் தான் அதிகமான ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. சேஃப்டி அலர்ட்டும், ஆன்டி தீவிர அலர்ட், பேட்டரி ரிமூவல் அலர்ட், சீவ் ஃபேன்ஸ் அலர்ட், நேவிகேஷன் சப்போர்ட், ட்ராக் மை வெஹிகிள், ஷேர் மை லொக்கேஷன், வெஹிகளுக்கான டைட் கன்ஸ் பண்ணுறது, மால் ஃபங்க்ஷன் அலர்ட், பேனிக் அலர்ட், ஆக்சிடென்ட் கிராஸ் அலர்ட், ஃபாலோ அலர்ட், ஓவர் ஸ்பீட் அலர்ட், இது எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமில் வரும். TVS Apache RTR-ல உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை. ஆனால் ப்ளூடூத் வச்ச கனெக்டிவிட்டி வச்ச வேரியண்ட்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ இதுக்கான வேரியன்ஸ் வேரியன்ஸ் அப்புறம் ரேட் அதுக்கு வந்து வரலாம். அதுக்கு முன்னாடி மைலேஜ் ரெண்டு வண்டியுமே காமனாக பர்ரேட் இருக்குது. 50 தாராளமாக நீங்கள் வந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம். டாப் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 115 km/h ரெண்டு வண்டியுமே காமனாக வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதுக்கான ரேட் வந்து பார்க்கலாம். ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R எடுத்துகிட்டாங்க. மூணு வேரியண்ட்ல கிடைக்குது, ஸ்டாண்டர்டு, கனெக்டட், ப்ரோ. ஸ்டாண்டர்டு தான் பேஸ் மாடல், அது வந்து 1.5 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வருது. கனெக்டட் வச்ச வேரியண்ட்டு 155,000 வருது. ப்ரோ வேரியண்ட்டு கிட்டத்தட்ட 160,000 வருது. அதுவே Apache RTR எடுத்துகிட்டேனாக்கா உங்களுக்கு வந்து 4 வேரியண்ட்டில் கிடைக்குது. சிங்கிள் டிஸ்க் வச்ச வேரியண்ட்டு 1.5 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வருது. ட்வின் டிஸ்க் வச்ச வேரியண்ட்டு 155,000 வருது. ப்ளூடூத் வச்ச வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து 158,000 வருது. அப்புறம் டாப் மாடலான ஸ்பெஷல் எடிஷனில் உங்களுக்கு வந்து 160,000 பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது எல்லாமே ஆன்ரோட் பேஸ் தான். ஸோ இந்த ரெண்டு பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கணும் கீழே கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இது பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R தான் பெஸ்ட்டு. அது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இன்ட்ரூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ Apache RTR விட ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R ஃபீச்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் Apache RTR பிடிச்ச Apache RTR 160 ஒரு சூப்பரான ஒரு மாடல் தான். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் பிடிக்கணும் கீழே கமெண்ட் பண்ணி பார்க்கலாம்.